ஸ்ரீமத் பகவத் கீதையின் பத்தாவது அத்தியாயமான விபூதி யோகத்தில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வேள்விகளில் நான் ஜப வேள்வியாக உள்ளேன் என நாம ஜெபத்தின் சிறப்பை வலியுறுத்துகிறார் ரிஷி முனிவர்கள் மனிதகுலத்தின் புத்தியை செம்மைப்படுத்தும் ஒலி தொகுப்புகளை தங்களது தவத்தால் கண்டுணர்ந்து மந்திரங்களாக வழங்கியுள்ளனர் இத்தகைய வேத மந்திரங்களில் மாணவ சமுதாயத்தின் புத்தியை தீட்டி நினைவாற்றலை மேம்படுத்த வழங்கப்பட்டுள்ள மந்திரம் சரஸ்வதி மந்திரம் தேவியின் வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களாக போற்றப்படும் நவராத்திரி நாட்களில் முதல் நாளான பிரதமையில் தூங்கி பத்தாவது நாள் தசமி வரை தினமும் சூரிய உதயத்திற்கு முன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்யும் சரஸ்வதி நாம ஜபவேள்வியை அரமலர்த்த நாயகி சேவை மையம் நடத்தியது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் வளர்பிறை முதல் நாளான இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்களன்று துவங்கி நூற்றி ஐம்பது இடங்களில் சரஸ்வதி நாம வேள்வி சிறப்பாக நடந்தது அரமலர்த்த நாயகி சேவை மைய தொண்டர்களின் தீவிர முயற்சியால் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் ஜபவேள்வியில் பங்கேற்று கலைமகளின் அருளுக்கு பாத்திரமாயினர் தினமும் ஜபம் நிறைவு செய்து நினைவாற்றலை மேம்படுத்தும் சாரஸ்வத கிருதம் என்னும் ஆயுர்வேதனை சரஸ்வதி தேவிக்கு நிவேதித்து பிரசாதமாக வேள்வியில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வழங்கினோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் இத்தகைய நாகரிக பழக்க வளர்ந்து வரும் தலைமுறைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் சரஸ்வதி நாம ஜபவேள்வி போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட உங்களுடன் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம் வணக்கம்